நான் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் தீட்சை வாங்கிட்டேன் ஆன்லைன் கிளாஸில். புருவத்து மத்திய இப்போ சின்முத்திராவை வச்சு கொஞ்சம் தலையை மேலே உயர்த்தணும் அப்படின்னா புருவத்து மத்தியை கவனிக்கும் போது அந்த மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எனக்கு மென்டல் கிளாரிட்டி நல்லா இருக்குது. ஆனால் வந்து ஃபேஸு டல்லான மாதிரி இருக்குண்ணா, எல்லாருமே கேட்குறாங்க, அது எனக்கும் தெரியுது. மூச்சை மட்டும் கவனிப்போம் அப்படின்னு பார்த்தா மூச்சை கவனிக்கக்குள்ளே ஃபேஸ் நல்லா தெளிவாகுது, நல்லா தெளிவாகுது. ஆனால் வந்து அந்த ஸ்பீச்சில் உள்ள கிளாரிட்டி, தெளிவு, அந்த மைண்ட் இன்டலெக்சுவலாக தெளிவாக யோசிக்கிறது இல்லைண்ணா. ரொம்ப நாளாக எனக்கு டவுட்டு, எனக்கு தான் ஒரு ஆன்சர் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேண்ணா. பல பேர் என்னை டார்ச்சர் பண்றீங்க, தூங்க விடாம 12 மணிக்கு மேல நைட்டு, அண்ணா இங்க குத்துதுனா இங்க குடையுதுனா, இப்படி பிரச்சனை வருதுன்னா அப்படி பிரச்சனை வருதுன்னா. நான் தான் சொன்னனே, அன்னைக்கே சொன்னனே, கேட்டியா, அப்படித்தான் இருக்கும், பயப்படாத, சரியாயிரும் சரியாயிரும் சரியாயிரும்னா. ஆனா இப்படி எல்லாம் இருக்குமான? அப்படி எல்லாம் இங்க பாருங்க, அப்படித்தான் இருக்கும். ஜென்ம ஜென்மமா துறக்காத ஒரு கதவை துறக்க போறீங்க. உள்ளுக்குள்ள பாம்பு இருக்கா, தேல் இருக்கா, பள்ளி இருக்கா, பூரா இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு எவனுக்கு தெரியும்? எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, அவனுக்கு ஒருத்தனுக்கு தான் தெரியும். உயிர் மட்டும் போகாது, அந்த அசூரன்ஸ் தரேன். அனுபவிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. எத்தனை பேர் தயாரா இருக்கீங்க கை தூக்குங்க? நான் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த டைம் தீட்சியே கொடுக்குறது இருங்க, ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து வர அப்படியே கை தூக்கி நிப்பாட்டுங்க. ஓகே, இந்த பக்கம் செகண்ட் பேஜ், தேர்டு. ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாம் தயார் தான் போலே. இன்னொன்னையும் சொல்லிடுறேன், உங்க நல்லதுக்காக சொல்லிடுறேன், தெளிவா சொல்லிடுறேன். சரி, பயிற்சி தானே, ஜஸ்ட் பார்த்து வச்சுப்போம், பார்த்து வச்சுட்டு அப்புறம் தேவைப்பட்டா பண்ணிப்போம், அதுக்கப்புறம் கட் பண்ணிப்போம். இந்த வேலையே ஆகாது, அது உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். ஒரு விஷயம் தெரியாம இருந்துட்டாலும் அதை பத்தி நம்ம கவலையே இருக்கா, தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா மண்டை உறுத்திக்கிட்டே இருக்கு, அதை பண்ணு அதை பண்ணு அதை பண்ணு பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, பேய் ஏறின மாதிரி தான். அதுக்கப்புறம் ஆத்மா விழிப்புடஞ்சிருச்சு. இப்போ ஒருத்தங்களுக்கு நடந்ததுங்க, அம்மா சத்தியமா நடந்தது. என்ன நடந்ததுன்னா, ஒரு லேடி ஒருத்தங்க யூடியூப்ல, நம்ம வீடியோல வேற ஏதோ ஒரு வீடியோவை பார்த்துட்டு ஏதோ பயிற்சி பண்ணிருக்காங்க போல. மெடிடேஷன்னா அவங்க ஏதோ என்ன அமைதிக்கு கொண்டு போகணும்னு நினைச்சு பண்ணிட்டாங்க. கண்டினியூவா 3 மாசம் பண்ணிருக்காங்க. முதல்ல 10 நிமிஷம் உட்காந்தாங்க, அப்புறம் 1.5 மணி நேரம், அப்புறம் 1 மணி நேரம், ஒக்கா மொக்கம் 2 மணி நேரம், 3 மணி நேரம், வேற லெவல் பண்ணிட்டாங்க. புத்தர் சொல்லி கொடுத்த பயிற்சி தான் சொன்னேன், மூச்சை கவனிங்கன்ற பயிற்சி தான். பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு போன் வருது, 1 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 மாசத்துக்கு முன்னாடி போன் பண்ணி, என்னங்க மெடிடேஷன்ல இப்படி எல்லாம் பிரச்சனை வரும்னு யாருமே சொல்லியே தரமாட்டீங்க, எங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம கிட்ட கத்துக்கல, எங்க வெளியில கத்துக்கிட்டாங்க அவங்க, வெளியில பார்த்த பயிற்சி அது. என்ன, கீழே இருந்து மேல ஒண்ணு குடுக்குடுன்னு ஓடுது, மேல இருந்து கீழே குடுக்குடுன்னு இறங்குது, பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கு, நைட்டான தலையில ஏதோ ஒண்ணு சுத்துது. நான் என் உடம்பு விட்டு வெளியில போறேன், உடம்புக்குள்ள மறுபடியும் வரேன், என்னங்க இப்படி எல்லாம் நடக்குது எனக்கு? என் புருஷனை பார்த்தாவே இப்ப வர வர பயமா இருக்குது, இறக்கி விடுங்க, இதுக்கப்புறம் எனக்கு நடக்கூடாதுங்க. இதுக்கப்புறம் யாரு நினைச்சாலும் இறக்க முடியாது. ஏன், ஆன்மா விழிப்படைஞ்சதுன்னா விழிப்படைஞ்சதுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? புரியுதா நான் சொல்ற கான்செப்ட் உங்களுக்கு? விஷயமே தெரியலனாலும் ஒண்ணும் தெரியாத மாதிரியே வாழ்ந்து மறுபடியும் அடுத்த பிறவியில வந்து எப்படியோ யார்கிட்டயே மாட்டிட்டு முடிஞ்சு, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஒருவேளை விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உருப்படியா பண்ணணும். நான் உங்ககிட்ட கொடுக்கறது மிகப்பெரிய வைரக்கல், இதுக்கு மதிப்பே கிடையாது, 500,000 கோடியும் தாண்டினது உங்களுக்கு தெரியாதுண்ணா. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம கஷ்டத்துல ஒருத்தன் வந்து ஒரு 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 1 கோடி 2 கோடி ரூபா கொடுக்குறவன் தான் கோடீஸ்வரன்னு நினைக்கிறீங்க. நான் எல்லாம் பெரிய கோடீஸ்வரன். ஏன், ஒரு கழுதை இருக்கு அப்படின்னா அந்த கழுதைக்கு பசி எடுக்கும் போது 10 கோடி ரூபா கேக்குதுன்னா, அந்த கழுதைக்கு 10 கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா 10 நிமிஷத்துல தின்னு தீர்த்தணும் அந்த கழுதை. அப்ப அந்த கழுதுகிட்ட போய் சொல்லணும், ஏ அறிவு கட்ட கழுதை, 10 கோடி ரூபாய 10 நிமிஷத்துல தின்னு தீர்த்துட்டியே, இந்த 10 கோடி ரூபாய கொண்டு போய் நீ ஒரு பேப்பர் கடையில கொடுத்தனா உனக்கு நீ சாகுற வரையும் சும்மா உனக்கு பேப்பர் தருவாங்கன்ற அந்த அறிவை தானே அந்த கழுதைக்கு நான் சொல்லி கொடுக்கணும். எத்தனை டைம் 10-10 கோடி கொடுக்குறது? அப்ப என்னன்னா, இந்த ஞானம்தான் எல்லாத்துக்கும் பேஸ். அந்த ஞானம் வந்துருச்சுன்னா எல்லாமே வரும். ஒவ்வொன்னா ஒரு டைம் கொடுங்க, முதல்ல இறைவனுக்கு டைம், அவர் செயல்பட விடுங்க. அவர் ஒரு சட்டம் ஒன்னு போட்டு வச்சிருக்காரு, நல்லா புரிஞ்சு, இறை சட்டம் ஒன்னு போட்டு வச்சிட்டாரு. அந்த இறை சட்டத்துக்குள்ள பல குந்தாங்கூறு பண்ணி இடியாப்ப சிக்கல் ஏகப்பட்டது போட்டு வச்சிட்டீங்க. நீங்க எடுத்தோடனே நல்லது பண்ண அப்படின்றதுக்குள்ள மாத்த மாட்டார். அவர் சட்டத்திட்டத்தின்படி அவர் இறங்கி வந்து இவனுக்கு எங்கிருந்து ஆரம்பிக்கிற அப்படி சிக்கல் போட்டு வச்சிருக்கீங்க. அவரே குழம்பிடுவாரு கொஞ்சம், பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாருன்னு நிப்பாரு. அவர் கன்ஃபியூஷன்ல தான் நின்று, சரி ஓகே இதை எடுத்து விடுவோம், ஏன்னா அவரு சட்டத்திட்டம் போட்டிருக்கப்ப அதை மீறி அவரால் செயல்பட முடியாது. அவர் ரூட்லயே வந்து ஒவ்வொரு முடிச்சா அவுப்பாரு, அது கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரியும் உங்களுக்கு, கஷ்டம் வர மாதிரி தான் இருக்கும். சில இடத்துல முடிச்சு இருக்க கழுத்து நெருக்கிற மாதிரி இருக்கும், பயந்துறாங்க, உயிரெல்லாம் போகாது, ஏன்னா அப்படி முடிச்சு போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். லூஸ் பண்றதுதான் உங்களை அப்படி எடுக்கிறாருன்னு அர்த்தம், பயந்துறாதீங்க. பயிற்சி பண்ணும்போது கஷ்டம் கவலை ஓவரா வரும், ஏன்னா புயலுக்கு பின் தான் அமைதி.
பாதி பேரு ஜல்லிக்கல்லா வச்சிருந்தாங்க டக்குன்னு உடஞ்சு போச்சு, சில பேர் பானையா வச்சிருந்தாங்க உடஞ்சு போச்சு, நீ பாறாங்கல்லாம் வச்சிருக்கீங்க பல பேரு ஆனா உடையும். உங்களுக்கான பவர்ஃபுல்லான ஆற்றல் தான் அது, பல லட்சம் வாட்ஸ் கரண்ட் கொடுத்துருக்குறேன். ஒரு தாய் தன் குழந்தைக்கு தனது மார்பில் எத்தனை மில்லி லிட்டர் பால் கொடுத்தால் என்று அந்த தாய்க்கு தெரியுமா? தெரியுமாங்க? பதில் சொல்லுங்க. என்னங்க உங்கன்றீங்க? எப்படிங்க தெரியும்? எங்க எப்படிங்க தெரியும்? என்னங்க தெரியும்ன்றீங்க? எப்படிங்க தெரியும்? தெரியாது. எத்தனை மில்லி லிட்டர் பால் கொடுத்தா அம்மா கண்டுபிடிச்சிருவாங்களோ? லூசி படத்துல வர ஹீரோயின் அவங்க கரெக்டா எல்லா பால்ல வர அந்த ஸ்மெல்லு முதற்கொண்டு கரெக்டா சொல்றதுக்கு முடியாது. அந்த குழந்தை தனது தாயின் மார்பில் எத்தனை மில்லி லிட்டர் பால் குடித்தான் என்று அந்த குழந்தைக்கா தெரியுமா? ஆனா அந்த குழந்தைக்கு பசி அடங்கினது உண்மைதானே, பால் குடிச்சது உண்மைதானே. அதுபோல உங்களுக்குள் ஆற்றல் இறங்கியது 100% உண்மை, மாற்று கருத்தே கிடையாது. அதுல அதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. எனக்கு ஒண்ணு நிகழ் இல்லையா, அப்படி இல்லையா, எப்படி இல்லைங்க பாருங்க. ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அனுபவங்களே வராது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தான் அனுபவம் வரும், அதுக்கப்புறம் அனுபவமே வராது. ஏன் வராது? பதிவு இல்லைன்னா எப்படி அனுபவம் வரும்? அப்புறம் ஆனந்தத்துல மட்டும்தான் இருப்பீங்க, பரவச பேரானந்த நிலையில இருப்பீங்க. எப்படி? அன்னமய கோஷம், சாப்பிட்டு சாப்பிட்டு ரெடி பண்ணி இருக்கிற பாடி, பிராணமய கோஷம், மூச்சு, மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். ஆனந்தமய கோஷத்துலாம் இருந்தீங்கன்னா மனசு கூட விளையாடிக்கிட்டே இருப்பீங்க, ஜாலியா இருக்கும், ஒரு மாதிரி பரவசத்திலேயே இருப்பீங்க, ஒண்ணுமே பண்ணாம ஜாலியா இருப்பீங்க. புணர்ச்சி பண்ணும் போது, ஒரு ஆணும் பெண்ணும் புணர்ச்சி பண்ணும் போது சல்லாபத்தில் எப்படி ஒரு உணர்ச்சி இருக்குமோ அப்படி இருக்கும். 24 மணி நேரம் அப்படி இருக்கும். எத்தனை பேத்துக்கு வேணும் இந்த மாதிரி உருப்படியா பயிற்சி பண்ணலாமா? எதுக்கு எதுக்குங்க அதை வந்து நான் என்னங்க பண்ண போறேன்? வேற எதுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? ஜாலியா இருக்கிறதுக்கு தானே வாழ்றீங்க. நான் சொல்ற மாதிரி ஜாலியா இருங்க. கேடு கிடையாது, துன்பம் கிடையாது, அடிக்ஷன் கிடையாது, பிரச்சனை கிடையாது, அடுத்த பிறவி கிடையாது, இன்னும் ஏகப்பட்டது சொல்லி 10 பாயிண்ட் நான் சொல்லாம 100 பாயிண்ட் இருக்கு. உங்களுக்கு எத்தனை பெனிஃபிட் சொல்றது? கடலுக்குள் எத்தனை உயிரினங்கள் வாழுது, எவ்வளவு அதிசயங்கள் இருக்குன்னு இருக்கு நம்மளால சொல்ல முடியுமா? இந்த பிரபஞ்சத்துல எவ்வளவு ரகசியங்கள் இருக்கு நம்மளால சொல்ல முடியுமா? ஓரளவுக்கு சொல்லலாம், விருப்பப்படுற அளவுக்கு சொல்லலாம். இந்த ஆன்மீகம் என்பது அப்பேற்பட்டது, அவ்வளோ ரகசியம் இருக்கு. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? அவ்வளோ ரகசியம் இருக்கு, அவ்வளோ அவ்வளோ தோண்ட 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 போய்கிட்டே இருக்குங்க. டிசைன் டிசைன் போய்கிட்டே இருக்குங்க, போய்கிட்டே இருக்குங்க. அந்த ஆற்றலை எழுப்புறதுக்கு தான் இந்த இனிஷியேஷன். ஸோ எல்லாத்துக்கும் இது கிடைச்சது உண்மை. பயிற்சி பண்றதுல தான் ரிசல்ட் கிடைக்கும், அது வரைக்கும் கிடைக்காது.